Hi friends, welcome to Nanjil Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸை நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்ய தோணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்றது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபி வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நூடுல்ஸ் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இனி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக. இனி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜ்ல நூடுல்ஸை போட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா வேகணும் அப்படின்னு இல்லை, ஒரு 5-6 நிமிஷத்துக்கு 90% வரைக்கும் வேக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு, நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி பாருங்கள், பிஞ்சு வரணும். இப்படி இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 90% குக் ஆகிருந்துச்சுன்னா போதும், நமக்கு முழுசாக குக் ஆகிருக்கக்கூடாது, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நூடுல்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸில் எதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நூடுல்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 10 பல் போல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீட்ட நீட்டமாக தான் காய்கறிகள் வந்து இதுக்கு கட் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா பாதி கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 3 போல பீன்ஸையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாதி பச்சை கொடமிளகாய், முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இதுவும் நீள நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே 50% வரைக்கும் குக் ஆகிறது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்க்கு வந்து காய்கறிகள் வந்து 100% குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது, பாதி குக் ஆகிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம காய்கறியை 50%க்கு குக் பண்ணி எடுக்கிறோம். இப்போது காயெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுடுங்க. இனி நம்ம சாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு க்ரீன் சில்லி சாஸ் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாஸ்லேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண் ணி விட்டுக்கலாம். சாஸ் வந்து காய்கறிகள் எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஃபோக்கும் வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த சாஸ் எல்லாமே நூடுல்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகியும் கிடைக்கும், நூடுல்ஸ் தனித்தனியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலை. அது சேர்த்துக்கிட்டிங்கனாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போது திரும்ப திரும்ப சாப்பிட தோணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நஞ்சில் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நஞ்சில் தன், பாய், டேக் கேர்.